Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். அது எங்க போறோம்ன்றத நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியே நாங்க போற பாதையையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நாங்கள் ரயின் தான் அந்த இடத்துக்கு போக போறோம். இந்த ரயின் வந்துட்டு இருநாங்க வரை எந்திரத்து போவோம். ட்ரெயினுக்குள்ள ஏறியாச்சு. இனிமே நாங்கள் கீழே நடந்து போகலாம். கீழே இருந்து மெட்டரை மேல வருது. நாங்கள் எங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். அடுத்த ரயிலும் மேலிருந்து கீழே வந்துட்டு இது வந்து அந்த பீச்சில் இருந்த ஒரு கடை. இங்கே வந்து நாங்கள் பீச்சுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேண்டலாம். சப்போஸ் நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வர மறந்துட்டோம்னா இங்கே வந்து வேண்டலாம். சின்ன பிள்ளையர் மணல்கள் விளையாட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது இதில். அப்படியே இங்கே பார்த்தோம்னா தொப்பியல் இருக்குது. ஒவ்வொரு தொப்பியுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நிறைய சன் கிளாசஸ் இருக்கு. இதுல கொஞ்சம் பிரேஸ்லெட் இருக்கு. இதை ஊந்தி கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் கிஃப்ட் பண்ணலாம்.
வட்டிக்கங்களுக்கே ஒன்றலாம். இந்த இடத்துக்கு வந்த நாங்கள் என்று ஒரு ஞாபகமா இருக்கு. பார்த்தீங்களா நல்ல வடிவான டெடி பியர் கிச்சன் இருக்கு. நல்ல சின்னதா கியூட்டா இருக்கு பார்க்கவே. கடைக்குள்ளுக்கும் குண தொப்பியல் இருக்கு. இந்த சைட் பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. பெரியாக்களுக்குமே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. இதை பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகளுக்கு டாய்ஸ் இருக்கு. பீச் மேட் எல்லாமே இருந்துச்சு. இந்த பீச்சில் நாங்கள் போட் கூட ஹேர் பண்ணி ஓடலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் போட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் கூட போட் வந்து ஹேர் பண்ணி ஓடினாங்க. இந்த பீச் மலைக்கு அடியில் இருக்கிறதால நல்ல வெயிலான நேரம் வந்தோம்னா நல்லா இருக்கும். இல்லாத நேரம் வந்தோம்னா ஸ்விமிங் பண்ணிக்க குளிரும். திரும்பி போக நடந்துதான் போனாங்க. ட்ரெயின் வந்து 6 மணிக்கு பிறகு இல்லை. நாங்கள் விரைக்க ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்த நாங்கள். ஆனால் எத்தனை மணி வரைக்கும் ட்ரெயின் இருக்கும் என்பதை காணிக்க மறந்துட்டோம். அதால தான் நாங்கள் நடந்து போக வேண்டியதாக போச்சு. ஸ்டார்டிங்கில் நடந்து போகிறது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தார மூச்சு வாங்கி வலிக்கிட்டது. மேலிருந்து கீழறங்குறதுன்றா தெரிஞ்சிருக்காது. இது கீழிருந்து மேலறதுன்றதால கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இவ்வளவு தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நான் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.